எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்துன்னு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸும் பச்சை மிளகாவும் 2-3 ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போன அப்புறமா இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். இப்போ தக்காளி குக் ஆகிட்டு இருக்கும் போது கொத்தமல்லியும் கர்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவும் ஆட் பண்ணணும். புதினா இங்கே சவுத் கொரியாவில் கிடைக்கல, அதனால் நான் அந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணியதுக்கு அப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து மசாலாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கொரியாண்டர், க்யூமின், கரம் மசாலா, கர்ட் அண்ட் சால்ட் போட்டு. ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணது தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது எதுக்கு மேரினேட் பண்ணால் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியில் சாப்பிடும் போகுது. ஸோ இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சிக்கனும் மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி வேக வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலருக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காகவும். ஸோ இப்போ வந்து ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வாட்டரை இப்போ ரைஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த சிக்கனோட லைட்டாக ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸுக்கு நான் 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன். இப்போ விசில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கார்னிஷுக்கு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.